தமிழ்நாட்டில் வேறு எப்பயும் கூட இப்போது ஜாதி பற்று வந்து அதிகமாக இருக்கும், ஜாதி வேறு அதிகமாக இருக்கும் பார்க்குறோம். ஜாதி இருக்கிறது ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அதை வந்து ஜாதியை வந்து இடஒதுக்கீட சேர்த்து வச்சுட்டு பேசுகிற ஒரு விஷயமும் நடந்துட்டுருக்கதை பார்க்குறோம். அடிப்படையில் எதுக்கு வந்து ஒரு ஜாதியின் ஒரு ஜாதிக்கு எதிராக கொம்பு சீவி விடுறது, வளர்த்துடுறது, ஜாதி வரியை வளர்த்துடுறதுனால என்ன நடக்குது, அதனால் என்ன வளர்ச்சி நடந்ததுன்னு யோசிக்கணும். எந்த ஜாதிய வளர்ச்சியும் வந்து மக்கள் வளர்ச்சிக்கு வளத்துக்கு பயன்பட்டதா இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆவணங்கள் கிடையாது, அப்படியான ஆதாரங்கள் இது வரைக்கும் இருக்கலை. ஆனால் வந்து என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வேலைவாய்ப்பு, சுற்றுப்புறச்சூழல் பிரச்சனை இருக்குது. இப்போ வேலைவாய்ப்பில் பாதிக்கப்படுறது இளைஞர்கள் தான். இளைஞனுக்கு வேலைவாய்ப்புகள் வந்து சேரலை, அவனுக்கு எதிர்காலம் என்னவாக இருக்குன்றதுக்கு ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை இருக்குது. அப்போ அவனெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரியான உனக்கு ஏன் வேலை கிடைக்கலன்றது கேள்வி கேட்கறத வைக்கிறத விட, உன் ஜாதி பெருமையை பேசு, நீ ஆண்ட ஜாதின்னு சொல்லு, பெரிய நீ வந்து ரொம்ப பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிட்டு மீசையை முறுக்கி விட்டு சுத்த விட்டோம்னா நாளைக்கு வேலையை பற்றி கேள்வி கேட்க மாட்டான். மாறாக வந்து இந்த அரசியல்வாதிகளோட அதிகாரிகளோட ரோடு கான்ட்ராக்டு அல்லது அவங்களுக்கு கூடிய தொழிற்சாலை கான்ட்ராக்டு இந்த மாதிரியான கான்ட்ராக்டில் வேலை செய்கிறதுக்கான விசுவாசமான ஆட்களாக இவங்களை மாற்றிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போ இவங்க ஜாதியில் கொண்டு வந்துட்டோம்னா இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல விஷயம் அவங்களுக்கு என்னென்னா, ஒன்று ஓட்டு கிடைக்குது, ரொம்ப விசுவாசமாக ஓட்டு கிடச்சிரும். ரெண்டு விசுவாசமாக வேலை பார்ப்பான், அது மணல் அள்ளுறதா இருந்தாலும் சரி, ரோடு போடுறதா இருந்தாலும் சரி, பில்டிங் கட்டுற கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டோடைய எல்லா திட்டங்களும் இவங்க தான் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. இவங்க அரசியலுக்கு இருக்கிறாங்க, அவங்க வந்து 100 கோடி 1000 கோடின்னு எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டில் ஒரு விசுவாசமாக வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் தேவை. அது வந்து வெளியேன்னு கிடைக்கும், விசுவாசம் வந்து தனியாக வந்து உற்பத்தி பண்ண முடியாது, விசுவாசத்தை வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தை சொல்லித்தர முடியாது. ஆனால் ஜாதியில் வச்சிட்டோம்னா ரொம்ப எளிமையாக போயிடும். அப்போ என்ன ஆகுதுனா, என் ஜாதிக்காரன் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் குறைஞ்ச கூலிக்கு அவனுக்கு வேலை செய்வீங்க, அவன் சொல்கிற வேலையெல்லாம் செய்வீங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க, அந்த ஓட்டு போகிறது மூலமாக அவர் வந்து பெரிய பதவி போவார், அந்த பதவியை வச்சுட்டு கான்ட்ராக்ட் எடுப்பார், அந்த கான்ட்ராக்டை வச்சு உங்களுக்கெல்லாம் வந்து அடிமாட்டு விலைக்கு வேலை தருவார். நீங்களும் வந்து இதை விட்டுட்டு வெளியே போய் நல்ல ஒரு அரசாங்க வேலையோ அல்லது தனியார் வேலையோ அல்லது நீங்களே சொந்தமாக தொழில் செய்யக்கூடியதோ எதுவுமே இல்லாத இவங்களுக்குள்ளே செக்கு மாடு மாதிரி சுற்றி வர்றதுங்கிறது சாத்தியமாகிருக்கு. இதை தவிர தாண்டி நீங்கள் வெளியே வர முடியாத நிலைமை இருக்குது. அதனால தான் ஜாதிங்கிறது வளர்த்தப்படுது. ஆனால் என்ன நடந்துட்டுருக்குதுன்னா, உங்களுக்கு வர வேண்டிய வேலை என்னாச்சு, நீங்கள் ஓபிசி கேட்டகிரின்னு சொல்கிறாங்க. அந்த ஓபிசினா யாருன்னா, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பிசி எம்பிசின்னு சொல்லுவாங்க. இந்த பிசி எம்பிசினா யாருன்னா வந்து இந்த வன்னியர், கவுண்டர், முக்குளத்தூர், நாடார், முத்தரையர், யாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல சமூகங்கள் தான் வந்து இந்த ஓபிசி கேட்டகரியில் வர்றாங்க. இந்த ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது இந்திய அளவில் தமிழ்நாடு நிறைய தர வேண்டியது இருக்கிறது. அந்த வேலை வாய்ப்பெல்லாம் வந்து மோடி அரசு ரத்து செய்திருக்கிறது. எடப்பாடி அரசு பற்றி கவலையே படலை. இந்த உங்கள் வேலையெல்லாம் கொண்டு போய் வட இந்தியக்காரனை கொண்டு கொடுக்கறது அல்லது கான்ட்ராக்ட் வேலை கொடுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நர்ஸு வேலை பார்க்குறவங்க, தூய்மை பணியாளர்களை வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது அரசாங்க அலுவலகத்தில் வந்து அங்கே பார்ட் டைமாவோ அல்லது வந்து கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறது, மின்சாரத்துறையில் கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறது, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறது, இப்படின்னு போக்குவரத்து துறையில் கான்ட்ராக்ட் வேலை இப்படி எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் வேலையாக மாற்றி விட்டாங்க. அந்த இடத்துல உண்மையிலுமே சம்பளம் பார்த்திங்கன்னா, அந்த வேலைக்கு வந்து ஒரு 40,000 30,000 வாங்க வேண்டிய சம்பளம் இல்லாமல் 10,000 8,000 12,000 ரூபாய்க்கு வந்து மாற்றியாச்சு. டீச்சருக்கு இதே நிலைமை தான், அல்லது ஆசிரியர்களுக்கு இதே நிலைமை தான் இருக்குது. இது போன்ற கிளரிக்கு வேலைகளுக்கும் கிளரிக்கல் வேலைகளுக்கு இதே மாதிரி நடக்குது, கணக்கர் வேலைகளுக்கு இதே மாதிரி நடக்குது. எல்லா வேலைகளிலுமே இருக்கக்கூடிய உங்களுக்கு வர வேண்டிய வேலையெல்லாம் முழுக்க முழுக்க நிறுத்தி அது கான்ட்ராக்ட் வேலையை மாற்றிக்கிறாங்க. இது சாதாரண விஷயம். அந்த கான்ட்ராக்ட் வேலைக்கு உதாரணமாக 40,000 ரூபாய்க்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை வந்து மின்சார வாரியத்தில் வந்து ஒப்பந்த ஊழியராக அவங்களை எடுத்துருவாங்க. மாதம் 12,000 15,000 சம்பளம் தந்துடுவாங்க. அந்த 12,000 15,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு நீங்கள் அவங்க வந்து 40,000 சம்பளத்துக்கான வேலையை செய்யணும். உங்களை கான்ட்ராக்டு வேலையை சேர்த்துறதுக்கு அது தனியாக கமிஷன் வாங்கிடுவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தில் ஒரு கமிஷன் வாங்கிக்குவாங்க. அப்போ இது யார் வாங்குறாங்கன்னா, உன் ஜாதிக்காரனாக வாங்கிட்டு இருக்கான், உன் ஜாதி தலைவன் தான் வாங்கிட்டு இருக்கிறான், அவங்க தான் அந்த தொழிலை பார்த்துட்டுருக்காங்க. இப்போ வந்து 1,000 பேரை வந்து இந்த கான்ட்ராக்ட் வேலைக்கெலாம் எடுத்து விட்றேன்னா, அப்போ நம்ம தலைவர் வந்து வாங்கி கொடுத்தா நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்க. நீ உங்கள்கிட்ட வர வேண்டிய சம்பளத்தில் பாதி சம்பளம் கூட உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் வந்து சிறப்பாக கிடைக்குது. இந்திய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கக்கூடிய ஆட்களாக வந்து கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு 10-20% வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கும் ஜாதி தலைவர்களுக்கும் வந்து கமிஷனாக போயிருக்கு. அப்போ வந்து ஒரு பக்கத்தில் ஜாதி விட்டு வெளியே வரமாட்டேன், அவனுக்கு வந்து விசுவாசமான அடிமையாக இருப்பேன், மறுபக்கத்தில் அவனுக்கு ஓட்டு போடக்கூடிய ஆளாக மாறிடுவேன், உன் வாழ்நாள் நீ முன்னேற முடியாமல் உருப்படாமல் போகிறதுக்கான எல்லா வேலையும் அழகாக திட்டம் போட்டு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இடஒதுக்கீடு மூலமாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய வேலையும் கிடைக்கிறது இல்லை,
உனக்கு வர வேண்டிய கல்வியும் வர்றதில்லை. இப்போ உனக்கு முறையான கல்வியும் கிடைக்காது, உனக்கு வர வேண்டிய வேலையும் வராது, உன் நிலத்தில் நீ சரியான விவசாயமும் பார்த்துட முடியாது, சிறு குறு தொழில் பண்ணுறதுக்கான முறையான கடனும் கிடைக்காத ஒரு மோசமான நிலை வந்துடும். இப்பொழுது கூட வந்து வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடை பற்றி அதிமுக அரசு கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம வந்து கண்டிப்பாக இது போன்று புறக்கணிக்கப்படுகின்ற சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம்லாம் வரணும்னு மாற்றுக்கருத்தே இல்லை. நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம்னா, இது வரைக்கும் இருந்த இடஒதுக்கீட்டில் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்தியா? இடஒதுக்கீடு இவ்வளோ வேலை தரணுன்றது அரசாங்க வேலை இருக்குது, அது ஆசிரியர் வேலை, பேராசிரியர் வேலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற துறைகள் சார்ந்த வேலைகள், குரூப் ஒன் ஆஃபீஸர், குரூப் டூ ஆஃபீஸர், குரூப் ஃபோர் ஆஃபீஸர், குரூப் த்ரீ ஆஃபீஸர், ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற துறைகள் எடுத்துக்கோம். இந்த துறைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துலலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை நீ ஃபில் பண்ணியா, அதில் வந்து வேலை கொடுத்தியா? நாள் கொடுக்கல. அப்போ இடஒதுக்கீடு நடைமுறையப்படுத்தலை, நடைமுறையப்படுத்த மட்டும் நீ எத்தனை வேணால் இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், உள்ளுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் அனௌன்ஸ் பண்ணலாம், எவ்வளோ வேணால் சொல்லலாம். ஆக நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஏற்கனவே இடஒதுக்கீடு படி எனக்கு கிடைக்க வேண்டியதான் கிடைச்சதான்னு கேளுங்க. அப்புறம் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி சரியாக தப்பான்னு புரிஞ்சிக்க முடியும். அப்படியே வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் இடஒதுக்கீடு ஏற்கனவே நமக்கு இருந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வேலையும் கிடைக்கல, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வியும் கிடைக்கல. அதனால் இவர் இடஒதுக்கீட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு போகுதுன்னா, உயர் ஜாதிக்காரன், வட இந்தியாக்காரன், அவனுக்கு போகுது. அதனால் நம்முடைய வேலைவாய்ப்பு முழுக்க அவர்களுக்கு போயிருக்குது. உதாரணமாக வந்து கல்வியை எடுத்துக்குவோம், மருத்துவக் கல்லூரி கல்வியில் மட்டுமே கிட்டத்தட்ட 11,000 சீட்டு வந்து மெடிக்கல் சீட்டு டாக்டர் சீட்டு வந்து உயர் ஜாதிக்காரனுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. இந்த 11,000 சீட் யாருக்கு வரணும்னா, ஓபிசி கேட்டகரிக்கு, அதாவது பிசி எம்பிசின்னு சொல்கிறோமே இந்த செக்ஷனுக்கு வரணும். வெறுமனே இந்த ஒரு மெடிக்கல் சீட்டில் மட்டுமே இவ்வளோ தூரம் கொள்ளையடிச்சிருக்கானுங்களே, மற்ற துறையில் என்னாச்சுன்னு கேளுங்க. அதனால் இடஒதுக்கீடுன்னு சொல்லி இவங்க பேசினாங்கன்னா, ஏற்கனவே இருக்க இடஒதுக்கீடு நிரப்பணியா, அதெல்லாம் நிரம்புச்சா, அதெல்லாம் முறையாக செஞ்சியான்னு கேள்வி கேளுங்க. அது இல்லாமல் கொண்டாடுறதுல நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே வந்து இடஒதுக்கீடு சிறப்பாக அமல்படுத்த வேண்டும், எல்லா சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் செய்த துரோகங்களை நாம் தோளுரித்து காட்ட வேண்டும். இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நாம் வளப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆகவே வந்து போலியாக கொடுக்கக்கூடிய வாக்குறுதியெல்லாம் நம்ம நம்பிட வேண்டாம். உண்மையான டேட்டா, உண்மையான தகவல் என்ன இருக்குன்னு தேடி பாருங்கள், அது கொட்டி கிடக்குது. எந்த இடத்துல நம்மளுக்கு வர வேண்டிய வேலையோ கல்வியோ கிடைக்கல. ஆகவே இடஒதுக்கீடை ஏமாற்றி கொண்டிருக்கிறது பாஜக, அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அதிமுக எடப்பாடி அரசு. இவர்களை வெளியேற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுடையதாக இருக்கிறது. ஆகவே கவனத்தோடு இந்த வேலையை மேற்கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். மே 14 இயக்கம் கோரிக்கை வைக்கிறது, இடஒதுக்கீடு என்பது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே இந்த கூட்டணியை, பாஜக அதிமுக கூட்டணியை நிராகரிக்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம்.